மனமைபோல் என் இனமே என் சனமே குழு அம்பாள் நகர் சாந்தபுரம் நோக்கிச் சென்றுள்ளது. அங்கு ஒரு முன்னாள் போராளியை சந்திக்கிறது. இவர் பெயர் விஜயரத்னம் தவரஞ்சன். 8 வருடங்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மண்மீட்பு போரில் கடமையாற்றிய ஒருவர். அதனால் பல விழுப்புண்களை உடல் முழுவதும் வாங்கியுள்ளார். குண்டு துகள்களை உடலில் வைத்தபடியே சுற்றி வருகிறார். இதனாலேயே இவரால் ஒழுங்காக வேலைகள் எதுவும் செய்ய முடியாமல் உள்ளது என்கிறார். அது மட்டுமில்லை, இவரது ஆணுறுப்பு பகுதியில் குருதி வெளியேறுவதாகவும் சொல்கிறார். பல முன்னாள் போராளிகளின் வாக்கு மூலம் இவ்வாறே அமைந்து விடுகிறது. எனது பெயர் விஜயரத்ன தவரஞ்சன். எனது இப்ப இருக்கிற விலாசம் அம்பாளையார் சாந்தபுரம். எனது என்ன நாம் எகுது போய் வந்தது காலப்பதி வந்து 6 வருஷம் இருந்தது. எனக்கு தொழில் செய்கிறது உடம்பு இயல்பில்லாம் இருக்குது, மயக்க குணம் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக காயப்பட்டது. இவா மெரின் மன்னனை 2013 2013 நாங்கள் தற்பால வந்ததான் மெரின் மன்னனது. என்ன இப்போ நாங்கள் சின்ன சின்ன வியாபாரம் தான் செய்கிறோம். மற்றது எங்களுக்கு வேற ஒரு உதவி திட்டம் கிடைக்கிற உதவிகர காலத்துக்கும். மற்றது பிள்ளைக்கு பிளட்டில் கிருமி, பிளட்டில் கிருமி பிள்ளைக்கு மாதாந்தம் நாங்கள் 5000 மேலே மாதாந்தம் செலவழிச்சுருக்கிறோம். பிள்ளைன மருந்து செலவுக்கும் பிள்ளைன்ற மா செலவுக்கும் வருமானம் போதிய அளவுக்கு இல்லை எங்களுக்கு. மற்றது நாங்கள் 2 தரம் காயப்பட்டோம். நாங்கள் 2 தரம் காயப்பட்டோம். 2 தரம் ஒன்று முகாமலையில் ஒன்று மாத்தனையில் காயப்பட்டது. காயப்பட்டு என்ன பிறகு எனக்கு உடம்பு உடல்நிலை இல்லாமல் வந்துட்டு இப்போ எனக்கு வருமானம் போதிய அளவுக்கு இல்லை. இப்போ எனக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற பிரச்சனை வந்து காயப்பட்டவர்னு ஆண் உடம்பை யூரின் பாஸ் பண்ணி கொண்டு ஆண் உடம்புல பிளட் போய் கொண்டிருக்குது. அதால் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய தலை சுத்து குணம்ன்றது ப்ரெஷர் குணம் மாதிரி தலையில் ஃபீஸ் இருக்குது. அதால் ஒன்றுமே செய்கிற கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். டாக்டர் மாதிரி சொன்ன கூலி வேலையை ஓய்வு தேட சொல்லி நிரந்தர வருமானத்தை தேடி நிரந்தர வேலையை செய்ய சொல்லி நிற்கணும். டாக்டர் மாதிரி எங்களுக்கு ஓய்வு தான் தேவை. கூலி வேலையை செய்ய சொல்லி நிப்பாட ஒன்று கூலி வேலையை நிப்பாட சொல்லி நிற்கணும். இப்போ கண்ணுக்கு புலப்படாத புதிய புதிய நோய்களால் தாக்கமடைந்து வாழ்ந்து வருகின்றனர். ஒழுங்காக கூலி வேலை செய்ய முடியாத நிலை. அதனால் சரியான உழைப்பில்லை, பொருளாதார நெருக்கடி, மன உளைச்சல் என எல்லாம் தாக்கி நிற்கிறது. கரையேறுவதற்கு ஏதேனும் வழியுண்டா என தேடிய வண்ணமே உள்ளார்கள். ரெண்டாயிரம் ஆண்டு போனது முதல் ஆரம்பத்தில் காயப்பட்டது முகமலையில் காயப்பட்டது. சால்சனை படைய நிலை இருந்த நாங்கள் இப்போந்து மூளை வந்து மூளை சேர்ந்து 2006 ஆண்டு மூளை சேர்ந்தது. ராதாவுடனே முறியெடுப்பு டீமில் இருந்த நாங்கள். அது பிறகு நாங்கள் முதல் 4 வருஷம் பேருந்து 4 வருஷம் இருந்தது. அது பிறகு தடுப்பில் காலப்பதிவு போனது 2011 2010 கடைசி ஆண்டுலேருந்து 2011 இருந்த நாங்கள் 11 கடைசி மட்டும் இருந்த நாங்கள் தடுப்பில். இப்போ நாங்கள் கூலி வேலையாண்டு சின்ன சின்ன விஹார திட்டம் மற்றது இருந்துட்டு கூலி வேலையை போடுறாங்க. இது இவ்வாறு இருக்க பொதுவாக நாம் பல குடும்பங்களில் அவதானிப்பது முன்னாள் போராளிகளின் குடும்பத்தில் அவர்களது பிள்ளைகளுக்கு புதிது புதிதாக பல நோய்கள் வருவதை, இதயத்தில், நுரையீரலில், சிறுநீரகத்தில் என பல வருத்தங்களையும் நிகழ்ச்சி சந்தித்திருக்கிறது. இங்கு இவரது பிள்ளைக்கும் குருதியில் கிருமி இருப்பதாகவும் அதனை சத்துள்ள உணவுகள் மூலம் மட்டுமே குணப்படுத்த முடியும் எனவும் வைத்தியர்களால் பரிந்துரை செய்யப்படுகிறது. மகளுக்கு பிறந்த உடனே விளையாட்டில் கிருமி வந்திருக்குது. அதுக்கு நாங்கள் மாதம் மாதம் கிளினிக்கு போய் எக்கோ பண்ணி கிளினிக்கு போய் வரணாங்க. அதுக்கு சத்தான சாப்பாடுகள் சத்தான இதுகள் கொடுத்துருக்குறோம். அதுக்கு போதிய அளவு வருமானம் இல்லை. மாவின்ற விலை 2000.
இவாக்கு குழந்தை கிடச்சி 2 மாதத்துலேருந்து இவாக்கு விரதம் வர வலிக்கிட்டது. 2 மாதத்துலேருந்து நாங்கள் வாட்டுங்க இதுக்கு போனோம். 15 1 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாப்படி பண்ணுறாங்க, 2000 மாப்படி. அதை விட அவாக்கு பிளட்ட கிருமி. நாங்கள் யாழ் போதின வைத்திய சடைய போகிறது, கிளிநொச்சி வைத்திய சடைய போகிறது இன்னும் என்ன வருத்தம் என்று கண்டுபிடிக்கல. கிளினிக்கு போய் வாரினாங்கள். மற்றது அவாக்கு இப்போ போசான உணவுகள் எங்களால் கொடுக்கலாம் இருக்குது. சத்துள்ள ஆகாரங்கள் வாங்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அதற்கு இன்றைய பொருளாதார நிலையில் அதிகமான பணம் தேவைப்படுகிறது. அதை யார் கொடுப்பது இவர்களுக்கு? இவர்களின் பொருளாதார நிலை என்பது மிகுந்த வறுமை கோட்டின் கீழ் போய்கொண்டுள்ளது. முதலில் இவரது துணைவியாரும் கிடைக்கின்ற கூலி வேலைகளுக்கு சென்று வந்துள்ளார். ஆனால் இப்பொழுது பிள்ளையின் உடல்நிலை சரியில்லாததனால் அவரோடு கூடவே இருக்க வேண்டிய தேவையுள்ளது. எந்த ஒரு வேலைக்கும் செல்வதில்லை என்கிறார். வணக்கம். எனது பேர் தாட்சாயினி. அப்பா அந்த பேர் தவலிங்க, கிருஷ்ண பிள்ளை தவலிங்க தாட்சாயினி. 2013 கல்யாணம் செய்தாங்க. 2 மாதம் 13 இவா மூத்தவா பிறந்தது. 2 மாதம் 27 எனக்கு வீட்டு திட்டம் வந்தது. இது எங்களோட அம்மாக்கள சீதன காணியை தான் தந்தவை, பேசித்தான் செய்தது. மற்றது இவரால் இப்போ இப்போ மகள் பிறந்து மூத்தவா பிறந்து கொஞ்சம் நல்லா இருந்தது இவர். இப்போ 2வது மகளும் பிறந்து இவர் கொஞ்சம் அந்த வேலை செய்ய கூலி வேலைகள் அதுகளுதுகள் செய்ய தலையை சுத்துக்குணம் அப்படி இப்படி இருக்குது. மற்ற கொஞ்சம் பாலியலுக்குள்ள எங்களுக்கு தோட்டங்கள் செய்து மற்ற பாலக்குளியல் வியாபாரங்கள் செய்கிறவர். சைக்கிள்லான் இருக்குது, சைக்கிளில் தான் ஓடி திரிகிறவர். மற்றது இவர் தடுப்பில் இருந்தவர். அதோட இவர் கேலா காயப்பட முதுகுலையெல்லாம் காயங்கள் கிடக்குது. எங்களோட அம்மாவும் எங்களோட தான் இருந்தவா. இவா பிறந்து மகள் பிறந்து மூத்தவா பிரச்சனை. 2வது மகள் பிறந்து தான் அவாவுக்கு பிறந்த உடனே கண்ணாடி பட்டிக்க வச்சுருந்தது. அவாவை பிளட்டில் கிருமியாண்டு உடனே கொண்டு போனது. கொண்டு போய் பிள்ளைக்கு பிளட் எடுத்து ஜாழ்ப்பாணம் அனுப்பினேன். ஜாழ்ப்பாணத்தில்ன்னு சொன்னது பிளட்டில் கிருமியாண்டு. பிறகு கொஞ்ச நாள் 6 மாதத்துக்கு பிறகு நான் பிள்ளைய கொண்டு போகாமல் விட்டுட்டேன். கொண்டு போகாமல் விட பிறகு திருப்பி பிள்ளைக்கு காய்ச்சல்ன்னு சொல்லி திருப்பி பிள்ளையை கொண்டு போய் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போக பிள்ளைக்கு பிளட்டில் கிருமின்னு சொல்லி பிறகு பிளட் வீதமும் காணாதாம்னு சொல்லி பாட்டில் மறைச்சிட்டினேன். மறைக்க பிள்ளைக்கு அதோட காய்ச்சலும் செயலன்களை வீத்தி பிறகு திருப்பி புதுசாக திருப்பி பிள்ளைய கிளினிக்கு போட்டவன். ஒவ்வொரு மாதமும் பிள்ளைன்ற குழந்தை பிள்ளை கிளினிக்கு கிளிநொச்சி கொண்டு வர சொல்லி அப்போ ஒவ்வொரு மாதமும் கிளினிக்கு கொண்டு போய் பிள்ளைக்கு குளிசியல் மருந்துகள் பீக்கோகள் அவள் ஒவ்வொரு நாளும் பிறக்கி கொண்டு இருக்கிறான். இப்பையும் அவள் கிளினிக்கு தான் கொண்டு போகிறது. மருந்து முடிய மருந்து போய் எடுக்கிறோம் நாங்கள். அதோட இவருக்கு துப்புறவுக்கு இப்போ வேலை செய்ய இயலாது. இவரை 2 வயதுன்னு நல்லா போயிட்டு எனக்கு சின்ன வயதில் தான் செய்துட்டேன். அதோட இவர் தடுப்பில் இருந்தவர். இப்போ இயலாது துப்புறவுக்கு. இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். மூத்த மகள் எந்த நோயினுடையமற்றி இருக்கிறார். ஆனால் இளைய மகள் பிறந்ததும் தொடர் வருத்தங்கள் காரணமாக மருத்துவமனையும் வீடுமாக இன்று வரை கழிந்து வருகிறது இவர்களது வாழ்க்கை. இதனால் தாயார் மிகுந்த கவலையோடு உள்ளார். ஆரம்பத்தில் ஆரோக்கியமாகவும் குடும்பத்தை கொண்டு போகக்கூடியதாகவும் இருந்தபோதும் ஆனால் 2வது மகள் பிறந்ததும் பிரச்சனை ஆரம்பமாகியுள்ளது. ஒவ்வொரு நாளும் மருத்துவமனை செல்ல வேண்டியுள்ளது. நல்ல சத்தான தானிய உணவுகள் வழங்க வேண்டும். அது மட்டுமில்லை, படிப்பு செலவு மற்றும் வாழ்வாதார செலவு என எல்லாமே வந்து இவர்களது குரல் விலையை நசிக்கிறது. பிள்ளைக்கு மாப்பட்டிகள் அதுகளுக்கு 1 கிலோமேக்கு ஒருக்கா ஒரு டின் ஒன்று வாங்குறோம். நன்டின் அது 900 ரூபா அந்த டின். மற்ற 800 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது. எங்களுக்கு காசுகள் மாதிரி மாக்கள் வேண்டி திரிச்சு பயிர்கள் கடலியல்
அப்படியே தானிய உணவு கொடுக்க சொன்னேன் ஹாஸ்பிட்டலில். அப்போ அதுகள் வேணி திரிச்சு போட்டு இவா காதுகள் குளிச்சு கொடுக்குறாரு. மற்ற சாப்பாடுகள் கொஞ்சம் பல வகைகள் ஈரல்கள் அதுகள் வாங்கி கொடுங்கண்டா, எங்களுக்கு ஈரல்கள் வேண்டாம் குடி காசுகள் அந்தளத்துக்கு இல்லை எங்களுக்கு. இவர் அண்டண்டு கூலி வேலைக்கு போய் அண்டண்டு சாப்பாட்டுக்கு தான் எங்களுக்கு அந்த செலவு. சரி, அதோட அவன் படிப்பு செலவுகள், கோப்பிகள், புத்தகங்களுக்கு உரம் வாங்கி போடணும், நாலு ரோல் கோப்பியான்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல எல்லாம் சொல்லி விடுவினம், ஆறு ரோல் கோப்பிக்கிட்ட. அப்போ அதுக்கேற்ற கலர்கள் உரையெல்லாம் அதுகளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதி குறைவு. என்னடா, நாங்கள் நானும் இப்போ வேலைக்கு போகிறேன் இல்லை, முந்தி காமன்ஸுக்கு போனாங்க. இப்போ மூத்த வயிற்கேக்கெல்லாம் கொஞ்சம் அம்மாவோட விட்டுட்டு போகிறோம் நாங்கள் காமன்ஸுக்கு. இப்போ கிளினிக்கால் போகிறதும் இல்லை இவா விட்டுட்டு. இப்போ இவாவோடே ஒரே ஹாஸ்பிட்டலும் அங்கே இங்கேயும் கொண்டு திரிகிற ஒரே வருத்தம் வாக்கு. நெடுக காய்ச்சல்களும் வரும். மற்ற இப்போ அம்மா இல்லாண்டபடியா உதவியலும் இல்லை எனக்கு, சரியான கஷ்டம். இப்போ அம்மா ஒரு வீட்டு வேலைக்கு போயிருக்கிறா, அவள் தான் எங்களுக்கு மாதம் மாதம் காசுகள். வேண மாப்பட்டிகள் செலவுகளுக்கு, மற்ற சாப்பாட்டு செலவுகளுக்கு. இப்போ முந்தி இருந்த கொஞ்சம் இப்போ சரியான சாமான்கள் எல்லாம் சரியான விலை, அரிசிகள் பயங்க எல்லாம் விலை. இப்போ மிச்சங்கூடி பிடிக்கலாம் அவ்வளோ சூழ்நிலையில் இருக்கிறான். இனி வேண்ட டியூசனு, டியூசனுக்கும் கொண்டு விடுறது. இவருக்கு முந்தின மாதிரி இப்போ வேலை செய்யக்கூடிய இயலாது. முந்தி வேலைகளுக்கு கொஞ்சம் போனவர் இப்போ துப்புறவுக்கு இயலாதான் வேலைகளுக்கு. அவருக்கு தடுப்பில் இருந்தது, தடுப்புலேருந்து காய அந்த இயக்கத்துலேருந்து காயப்பட்டு மற்ற தடுப்பில் இது கேட்கல. ஒரு ஊசி கொண்டு போட்டவையா, அப்போ ஊசி கொண்டு போட்டோன்னா இந்த மூத்தவா புறா கேட்கல நல்லா துடியாட்டமாக அதில் இருந்த நல்லா இருந்தவர். இப்போ இந்த ரெண்டாவது மகள் புறா கேட்க தான் இப்படி ஒரு பிரச்சனைவா, பிளட்ல கிருமின்ற மூத்தவான்ற இதே எனக்கு தெரியாது. அப்படி ஒரு வருத்தம் இல்லை மூத்தவான்ற மகளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நார்மலாக பிள்ளை ஒரு கிளினிக் காட்டும் அவாக்கு ஒரு வருத்தமாட்டே மூத்தவாவை நான் கொண்டு போயிடலை. இப்போ இவா பிறந்ததோட தான் இவாக்கு இப்படி வருத்தம். அதான் என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? இவாண்ட இதை இப்போ இவாவுக்கு வா குளிசை விடியலை, குளிசையெல்லாம் மருந்துகளும் தான் பறக்கி கொண்டிருக்கிறது. இவாண்டே வய இவாண்டே ஒன்றரை வயதாகுது, இவாக்கு நிறா காணாது. ஒவ்வொரு மாதமும் அதே நிறையில் நிப்பா புற கூடுவா குறைவா, அப்போ சாப்பிட்றதும் இல்லை. இப்போ தாயாரின் தகப்பனாரோ பொறுப்பற்று குடிக்கு அடிமையாகி குடும்பத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளார். இவரது தாயாரும் தற்சமயம் கூட இருப்பதில்லை. ஒரு அண்ணன் நாட்டுக்காக வீரச்சாவடைந்து விட்டார். இப்படியென எந்த பக்கம் திரும்பினாலும் மீள வழியில்லாமல் குழம்பிப்போயுள்ளார். மற்ற எங்களோட தங்கச்சி ஒரு ஆள் இவா பிறந்து ரெண்டு நாளில் தான் அவாக்கு நத்துக்க விழுந்து செத்தவா. நான் இவாவுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தை கிடச்சி வந்திருக்கேன். எங்களோட அப்பா இங்கே வந்து சண்டை பிடிச்சிருக்கேன் இவா அவர் தங்கச்சியோட. அப்போ அவள் குடிச்சிட்டு தூசணங்கள் அதெல்லாம் பயக்கத்தில் அயலட்டையில் பார்த்து கொண்டு இருக்கேக்கில. இவா ரெண்டு மூணு நாளாக சண்டை பிடிக்க பிடிக்க இருந்தவா பொறுத்து பொறுத்து இருந்து கொண்டு இருக்கேக்கில. அவாவுக்கு 18 வயது, இப்போ 18 வயது 10 வயது நடக்குது இப்போ அவாவுக்கு. அவள் இப்போ செத்து இப்போ 1 வருஷம், இப்போ 9வது மாத கடைசிக்கு தான் அவன் 1 வருஷம் முடிஞ்சது. அப்படி அவள் அப்புறம் வந்து செத்ததுடனே மூத்தண்ணாவும் எங்களை தலைக்கு மூத்தண்ணா தான், அவர் தான் எங்களோட குடும்பத்தை பார்க்கணும். அவர் இல்லாததான் எங்களை சரியானது. இல்லப்பா கிடக்கு, அவர் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். வீரச்சா அடைஞ்சவர் அண்ணா அவர் தான் எங்களை கொஞ்சம் இந்த புடவை கடையெல்லாம் கெஞ்ச வேலை செய்து எங்களை முந்தி படிப்பு செலவுகள் முந்தி நாங்கள் படிக்கலையே அவருக்கு வந்து கொஞ்சம் செலவு தான். எங்களோட அப்பாரு குடிச்சு குடிச்சு போட்டு ஒரே ஒரு சாப்பாடுகளோ ஒரு உடுப்புகளோ அவர் வாங்கி போட மாட்டார். எங்களோட அம்மா கூலி வேலையை போகிறவா, தோட்ட வேலைகளுக்கு முந்தி தோட்ட வேலைகளுக்கு போய்கொண்டிருக்கிறவா. அவள் தான் இந்த உடுப்புகள் அதுகள் இதுகள் வேணியன் தருவா. அப்படி சரியான கஷ்டப்படாது. வீடு கொடுத்துருத்தே இல்லை, நிலாமலுக்கே இல்லை, குசினிகள் எல்லாம் அப்படி அப்படியே கிடாக்குது. பெருசான வீடுகள் கூடி பூச்சி வேலையை ஒன்றுமே நடக்க இல்லை. அப்படியெல்லாம் இருக்குது வீடு.
மற்றது கொஞ்சம் கொஞ்சம் கையுத அந்த பாளையல் கத்தரியல் அப்படி கொஞ்சம் வீட்டு உதவி மாதிரி நாங்கள் செய்வோம். கொஞ்சம் கொஞ்சம் அந்த வீட்டு தேவைக்கு மட்டும் மற்ற வாழைக்குழியல் பட்டி சந்தையில் கொண்டு போகிறது அப்படி செய்கிறது. எங்களோட அம்மா நின்றா கொஞ்சம் ஊக்கமாக இருப்பாள். எங்களோட அம்மா எங்களால் கஷ்டத்தை இவரால் ஏலாது. வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு 1200 இப்போ 1500 போகுது சம்பளம். இப்போ இவர் இப்போ வேலைக்கு போகிறோண்டா 4 மணியோடு வந்தால் 1200 தான் பெறுவேன். வந்தால் அதில் சாமான எல்லாம் பண்ணுறதை வந்து படிப்பு செலவு மற்ற கிளினிக்கு போகணும். நான் இங்கேருந்து அங்கே சந்தைக்கு போகணும் நடந்து. கூலி வேலை எப்பொழுதுமே வந்துவிடாது. அப்படி வந்துவிட்டாலும் உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்காது. ஒரு குடும்பத்தில் உச்சக்கட்ட துன்பம் யாதனில் வீட்டையே கலகலப்பாக வைத்திருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு உடல்நலக்குறைவு வந்துவிட்டால் குடும்ப அங்கத்தவர்கள் எல்லோருமே மிகுந்த துன்பத்துக்குள்ளாவார்கள் என்பது யாவரும் அறிந்த ஒன்றே. இதற்கெல்லாம் எம்மால் முடியுமான ஒரே விடயம் பொருளாதாரத்தில் மேம்பட வைத்தல் மட்டுமே. மகளுக்கு பிறந்த உடனே பிளட்ல கிருமி என்று தான் பிறந்த உடனே கொண்டு போய் கண்ணாடி படிக்க வச்சிருந்தவ. இப்போ நோவல் அந்த எக்கோ இல்லாமல் எடுத்தவ. அந்த பிள்ளைங்க அந்த பை இதெல்லாம் அந்த சுருக்கம் மாதிரி வந்துட்டு ரத்த ஓட்டங்கள் வந்த இதுக்கு காணாத அந்த ஓட்டங்கள் குறைவா அப்படியா. பிளட் எடு ஒவ்வொரு மாதம் பிளட் எடுக்கிற பிளட் ரிப்போர்ட்டுகள் எல்லாம் கிடையாது. கிளினிக் கோப்பிகள் எல்லாம் கிடக்குது. இப்போ ஒவ்வொரு மாதங்கள் இப்போ மருந்துகள் குளிர்ச்சியால் தெரியணும். இப்போ அந்த யூரின்லாம் கிருமி யூரின்ல கிருமி இப்போ அந்த மருந்துகள் அதுகள் கொடுக்க யூரின் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அந்த மருந்து அதுகளால் தான் வாகன யூரின் இதாக வருகுது. மற்றது ஒரு பிளட் எடுத்து இன்ஜெயின் செக் பண்ணுவீங்கன்னா ஜாழ்ப்பாணம் அனுப்புறது பிளட்டு அந்த பிளட் எடுக்க அந்த பிள்ளைக்கு வாசி இது பிளட் இல்லை தானே. அப்புறம் இப்போ சாப்பாடெல்லாம் கொடுக்க கொடுக்க பிள்ளை பிளட்டில் என்ன இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பிளட் கிருமி தானே பிறந்த உடனே வாக்கு அப்படித்தான் பிறந்த உடனே கொண்டு போனது. மாத வருமானம் இதில் வாழைக்குழியல் வியாபாரங்கள் அப்படி ஒரு கூலி வேலைக்கு நடுக்காலும் கூலி வேலையை போகிற இல்லை கிழமையில் ஒரு 3-4 நாளைக்கு தான் வேலையை போவேன். அவருக்கு அந்த தலை சுத்து குணம் மாதிரி ஏலாது. ஆளால் துப்புற தலையை சுத்து மாதிரி மற்ற தலையில் பீஸுகள் இருக்குது. தலையில் பீஸுகள் இருக்குது பீஸு குத்துமா கிருதி குணம் மாதிரி வந்து சண்டை பிடிப்பார். என்னோட பாய்வர் அந்த கோபத்தில் சில நேரம் அந்த அடிக்கிற மாதிரி எல்லாம் கதை பேர் அப்படி கோபம் அந்த கொதி நேரங்களில் வெயில் காலங்களுக்கு அங்கேயும் போய் வந்து நின்றுட்டா ஒரு கொதி மாதிரி கத்துவார். சண்டை பிடிப்பார் அந்த பெருசாக அந்த அடிக்கிற மாதிரி பெரியது ஆள் அந்த தஞ்சைக்கு எடுத்து போகிற அந்த கத்துறது தானே ஆள் அலையில் உடம்பு இந்த போசாகான அந்த அந்த ஒரு உடம்பான ஆள் போசான ஆள் இல்லைத்தானே ஒரு இது ஒரு நோஞ்சான் மாதிரி காயங்களெல்லாம் காட்டி கிடக்கு. முதல் காய்ச்சலில் கொண்டு போய் 35 சேலம் ஏற்றினது பாட்டில் ஏழாவது மய அப்படி தூக்கி போட்டு கொண்டு ஆட்டோவில் தான் கொண்டு போனது. கொண்டு போய் ஒரு 15 நாள் பாட்டில் இருந்து ஐசி பாட்டில் ஐசி ரூமில் எல்லாம் வச்சுருந்து 2 நாள் சேலன்லாம் ஏற்றி தான் கொண்டு விட்டு அதோட கொஞ்சம் நல்லா இருந்தது. சேலனால் ஏற்றி குளுக்கோஸால் ஏற்றினது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி சாப்பாடுகள் கொஞ்சம் செய்து கொடுத்தினான். அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தவர். இப்போ தான் அவருக்கு இந்த இப்போ அந்த சைக்கிள் ஒரே சைக்கிளான சைக்கிளில் தான் ஓட்டம். இங்கேருந்து சைக்கிளில் கிளினாச்சி இந்த வாழைக்குழையெல்லாம் கட்டிக்கிற போகிற சைக்கிள் தான் சைக்கிளில் தான் கொண்டு போகிறது. மற்ற வியாபாரி மேர் வந்தால் இந்த வாழைக்குழையெல்லாம் அதில் பட்டி கொடுப்பேன். மற்ற தேங்காய் வீடுகளில் போய் தேங்காய் வியாபாரங்கள் செய்வார். இப்போ எங்களுக்கு அடுத்த கட்டத்தை எதிர்காலத்தை கொண்டு நடத்துறதுக்குரிய மாதிரி எங்களுக்கு ஒரு உதவி திட்டம் உண்டு. அவசரம் தேவையாக இருக்குது எங்களை வாழ்க்கை செலவு கொண்டு நடத்துறதுக்கு. எங்களை வாழ்க்கை செலவு கொண்டு நாலாந்தம் ஊதிய சம்பளம் எங்களுக்கு போதிய அளவு வருது இல்லை. எங்களை வாழ்க்கை செலவு கொண்டு நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நாங்கள் எதிர்பார்க்குறது கொஞ்சம் அஞ்சு பால் மாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குரிய செலவுகள் வந்து கொட்டில் அதில் போட்டு நான் அந்த அமௌண்ட் வந்து இப்போ கிட்டத்தட்ட 30 பதவிக்கு 10 லட்சம் ரூபா கிட்ட உதவி திட்டம் தேவை. அது இருந்தால் எங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு நாங்கள் ஊக்குவிச்சு அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் போய் கொண்டிருப்போம்.
இந்த கனடா சேர்ந்த கிருஷ்ண அண்ணாக்கு மிகவும் நன்றி. இந்த இருதயாந்த தந்ததுக்கு மிகவும் நன்றி. இப்போ எங்களை முதல் கட்டமாக தந்ததுக்கு உங்களை எங்களோட குடும்ப சார்பில் உங்களை நன்றி தெரிவிக்கின்றிருக்கிறோம். மீதி வந்து வாழ்வார உதவி திட்டம் மாட்டுக்கு உதவி செய்து இறங்கினீங்கண்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். எம் அன்பான உறவுகளே, உங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகள் செய்வதன் மூலம் இவர்களும் மகிழ்வாக வாழ்வார்கள் என்பது எமது திண்ணம். கேவி பில்டிங் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் போன்று நீங்களும் உதவ முன் வாருங்கள். இது நம் தேசத்துக்கான யாசகம்.